ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம். திஸ் இஸ் ஹெட்லைன்ஸ் டிவி அண்ட் வித் மீ கார்த்திக். இனி நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஜியோனா யாரு, அவங்களுடைய பிளான்னா என்ன, இல்ல அவங்க எந்த டார்கெட்டை நோக்கி அவங்க போயிட்டு இருக்காங்க. இன்னைக்கு அதை பத்தி தான் பார்க்க போறோம். சின்னதா நம்ம மக்களை பத்தி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, குடிகாரன்ட்ட போயிட்டு நாளையில இருந்து உனக்கு ஒயின் ஷாப் கிடையாது, இனிமே நீ குடிக்கவே கூடாது, குடிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னோம் அப்படின்னா, அவன் என்ன பண்ணுவானா, ஐயோயோ அப்படின்னு சொல்லிட்டு பாதி பேர் வந்துட்டு அந்த கவலையிலேயே செத்து போயிடுவாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா மன உளைச்சலுக்கு ஆளாயிடுவாங்க. அந்த மாதிரி தான் இப்போ நம்மளுடைய நிலைமை. நெட் வந்து அப்படி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், நாளையிலேருந்து உனக்கு வந்து நெட்டே கிடையாதுப்பா, இனிமேல் நீ 1 GB வந்து நீ 300 ரூபாய் காசு கொடுத்தான் பார்க்கணும் அப்படின்னா யாராலுமே கண்டிப்பாக அப்படி இருக்கவே முடியாது. அந்த லெவலுக்கு நம்ம வந்து அந்த நெட்டில் வந்து அடிக்ட் ஆகிருக்கோம். சில பேர்லாம் இப்போ தூங்கி எந்திரிக்கும் போது நெட்டில் தான் எந்திரிக்கிறாங்க. இப்போ எந்திரிக்கும் போதே வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் தான், அது வந்து அந்த ஒரு நிலைமை ஆயிடுச்சு. அது காரணம் யார் அப்படின்னா ஜியோ. அவங்க எதுக்காக நம்ம இந்தியாவுக்குள்ளே வராங்க, அதை பற்றி தான் இன்னைக்கு பேச போகிறோம். பேசலாம். என்றைக்குமே நம்ம வந்து பழசை மறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் சொல்லுவாங்க இல்லையா. 2015 அப்படியே நம்ம ஒரு 3 வருஷம் பின்னாடி போய் பார்த்தோம் அப்படின்னா, 28 ரூபாய்க்கு நம்ம நெட் கார்டு போட்டோம்னா 110 MB தருவாங்க. அந்த MB வந்து நம்ம 3 நாளைக்கு யூஸ் பண்ணணும். அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணோம்னா, பார்த்து பார்த்து பத்திரமா யூஸ் பண்ணுவோம். வாட்ஸ்அப்போம் உடனே நெட் ஆஃப் பண்ணுவோம், வாட்ஸ்அப்போம் நெட் ஆஃப் பண்ணுவோம், ஃபேஸ்புக் போவோம், போஸ்டெல்லாம் போட மாட்டோம், எல்லாத்தையும் பார்த்து டக்குன்னு வெளியே வந்துடுவோம். யூடியூப்ன்ற ஒரு விஷயம் வந்து அப்போ வந்து ரொம்ப ஃபேமஸே கிடையாது. யூடியூப்ல போயிட்டு ஒரு சாங் பார்த்தோம்னா 100 MB காலியாகிடும். அதனால ஒரு சாங் கூட பார்க்க மாட்டோம், அவ்வளோ ஒரு கஞ்சத்தனமா இருக்கும். அப்படிப்பட்ட நம்ம மக்களை இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 1 GB கூட பத்த மாட்டேங்குது. அந்த லெவலுக்கு ஆளாயிடுச்சு. அது காரணம் யாருன்னா ஜியோ. அவங்களோட ஹிஸ்ட்ரியை பார்க்கும்போது ஜியோ வந்து, அதாவது ஜியோ யாருதுன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும், அம்பானியோட தான். அவர் ஒரு சின்ன கதை சொல்றாரு. அந்த கதை என்ன அப்படின்னா, அவருடைய பிளான் வந்து 2010 ஸ்டார்ட் ஆயிடுச்சான். அவருக்கு எங்க வந்து மைண்ட்ல வந்து ஸ்டக்காக இருக்கு அப்படின்னும் போது, அம்பானிக்கு வந்து 2 பசங்க இருக்கிறாங்க, ஒரு பையன் ஒரு பொண்ணு, 2 பேர் இருக்காங்க. பொண்ணு வந்து ஃபாரின்ல படிச்சுட்டு இருக்கா. அவங்க வீட்டுக்கு வரும்போது அந்த பொண்ணு வந்து நெட் யூஸ் பண்ணிட்டு இருக்கா. நெட்டு ரொம்ப ஸ்லோவாக இருந்திருக்கு. எங்க அப்படின்னா மும்பைல. உடனே அம்பானி என்ன பண்றாரு, அவருடைய செல்வாக்கு வச்சு ஊர்ல இருக்கிற எல்லா நெட்டையும் வீட்டுக்கு வர வைக்கிறாரு. அப்படி வர வச்சும் நெட்டு வந்து சரியா கிடைக்கல. அப்பதான் அவருக்கு வந்து ஒரு மைண்ட்ல வந்து ஸ்டக் ஆகுது, இந்த நெட்டையே நம்ம வந்து கொண்டு வரக்கூடாது, இந்த மக்களுக்கு நம்ம கொண்டு வந்தோம் அப்படின்னா இதுல வந்து ஒரு நிறைய ப்ராஃபிட் பார்க்கலாமே அப்படின்ற ஒரு ஐடியா தோணுது அந்த விஷயத்துல. இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பார்க்கணும் அப்படின்னா, பெரிய பிசினஸ்மேன்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, மக்களுக்கு என்ன விஷயம் தேவைப்படுது, அந்த தேவைப்படுற விஷயத்த அவங்க கொடுத்தாங்க அப்படின்னா அவங்களுடைய தரம் உயரும். அதுதான் பிசினஸ் மேன் அப்படிம்பாங்க. அந்த இடத்துல அந்த விஷயம் வந்து அவருக்கு வந்து தட்டி இருக்கு. சரி ஓகே, இந்த நெட்டை நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்றாரு. எவ்வளவுக்கு எவ்வளவு வந்து பெட்ரோல்ல லாபம் எடுக்கிறாரோ அந்த லாபத்தை அப்படியே வந்து நெட்ல போட்டிருக்காரு. அதாவது 150,000 கோடியை வந்து ஜியோல இன்வெஸ்ட் பண்ணிருக்காரு. சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, ஆயில் அப்படின்ற விஷயத்த நீங்க அப்படியே திரும்பி பாத்தீங்க அப்படின்னா ஜியோவா இருக்கும். எதுக்காக அந்த பேரை வச்சாங்க அப்படின்றது தெரியல. ஒருவேளை வந்துட்டு ஜாலியா வச்சாங்களா, இல்ல வந்துட்டு ஒரு முக்கியமா ஒரு விஷயம் இருக்கும் அப்படின்றதுக்காக வச்சாங்களா என்னன்னு தெரியல. அவருடைய பிளான் வந்து அங்க ஸ்டார்ட் ஆகுது. ஆனா இது எப்ப வெளியில கொண்டு வராங்க அப்படின்னா, 2015 மேல வெளியில வருது. அவங்களுடைய பிளான் என்ன அப்படின்னா, மக்களை வந்து ஃபர்ஸ்ட் கவர் பண்ணணும். அதாவது மக்களுக்கு வந்து என்ன ஒரு விஷயம் வந்து ஃப்ரீயா கொடுக்குறோம் அப்படின்றமோ, மக்கள் வந்து அதிகமா அதை வாங்க ஆரம்பிப்பாங்க. அதாவது அவருடைய டார்கெட் வந்து 5 டார்கெட் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் டார்கெட் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஃப்ரீயா கொடுக்கணும். ஃப்ரீயா கொடுத்தா மக்கள் எல்லாருமே வாங்கிடுவாங்க. அதனாலதான் ஜியோ வந்து ஃப்ரீயா கொடுத்துருக்காங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, நெட் வந்து எங்க போனாலுமே ஸ்பீடா கிடைக்கணும். அதுதான் வந்து மக்களுக்கு வந்து ரொம்ப விரும்புவாங்க. ஏன்னா ஒரு சில நெட்ஒர்க்லாம் பார்த்தீங்கன்னா நெட்டே கிடைக்காது, ஒரு சில இடத்துல எல்லாம் கஷ்டப்பட்டு யூஸ் பண்ணும். அது ஒரு செகண்ட் டார்கெட். 3rd டார்கெட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆக்டிவேஷன். ஆக்டிவேஷன் பண்ணும்போது சீக்கிரமா உங்களுக்கு வந்து ஆக்டிவேஷன் ஆகணும் அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க. அதாவது நம்ம வந்து முன்னாடிலாம் வந்து நெட்டு, அதாவது சிம் கார்டு ஒன்று வாங்குறோம் அப்படின்னா ஆக்டிவேஷன் ஆகிறதுக்கு 1 நாள் ஆகும். அப்படி 1 நாள் ஆகுது அப்படின்றது ரொம்ப ஒரு பெரிய விஷயமா இருக்கும். உடனே ஆக்டிவேஷன் ஜியோல ஆகுது. 4th விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு சிம் வாங்குறதுக்கு நிறைய ப்ரூஃப், அதாவது போட்டோ கொடுங்க, ரேஷன் கார்டு ஜெராக்ஸ் கொடுங்க, ஓட்டர் ஐடி கொடுங்க, அது கொடுங்க இது கொடுங்க, நிறைய போட்டு டார்ச்சர் பண்ணுவாங்க. ஜியோவுக்கு வந்து எதுவுமே கிடையாது. நம்மளோட கை பிரிண்ட் வச்சா மட்டும் உடனே ஜியோ வந்து சிம் கொடுத்துறாங்க. 5th விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்து நீங்க கேட்குற நம்பர் வாங்கலாம். இது சில இடத்துலலாம் போய் பார்த்தீங்க அப்படின்னா, வேற ஒரு சிம்லாம் நம்ம வாங்கும்போது இந்தந்த நம்பர் தான் கிடைக்கும், அதெல்லாம் கிடைக்காது அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் சொல்லுவாங்க. ஆனா இதுல வந்து லாஸ்ட் 6 நம்பர் நமக்கு என்ன நம்பர் வேணுமோ அதை நம்ம சொல்லி வாங்கிக்கலாம். அந்த அளவுக்கு வந்து ஒரு விஷயத்த வந்து உள்ள கொண்டு வர்றாரு. அதனால மக்கள் எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா, ஜியோவுக்கு அப்படியே மாறுறாங்க. இப்போ வரைக்குமே நான் கூட ஒரு ஜியோ சிம் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதுதான் உண்மை. எல்லாத்துக்கிட்டையுமே ஜியோ சிம், ஒரு சிம் கண்டிப்பா இருக்கும். அந்த நிலைமை வந்தும்போது அடுத்த ஒரு விஷயம் என்ன ஆகுது அப்படின்னா, இப்போ இருக்கிற சிம்கள் எல்லாமே வந்துட்டு ஜியோ வந்த ஒரு காரணத்தினால எல்லாம் மாயமா மறைஞ்சு போச்சு. ஜியோ இவ்வளோ வந்து ஒரு ஃபேமஸ் ஆகுறதுனால என்னென்ன சிம் வெளியில போகுது அப்படின்னா, யூனினார் அப்படின்ற சிம் வந்து வெளியில போயிடுச்சு சுத்தமா. ஏர்செல் அப்படின்ற சிம் வந்து
சுத்தமாக போயிடுச்சு, அது நல்லாவே தெரியும். டொக்கமோ அப்படின்ற சிம்மும் போயிடுச்சு. ஸோ ஜியோ அப்படின்ற ஒரு சிம் உள்ளே வர்றதுனால இவ்வளோ சிம் போகுது. இப்போ இருக்கிற நிலைமை என்ன அப்படின்னா, வோடஃபோனும் ஐடியாவும் ஒன்றா சேர்ந்துட்டாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நெட்ஒர்க் வந்து நல்லா கிடைக்குது அப்படின்றாங்க. ஏர்டெல் சிம் இப்போதைக்கு வந்து தண்ணியில் வந்து அப்படியே தத்தளிச்சுட்டு இருக்குது. அந்த மாதிரி தான், ஏன்னா அவங்க வந்ததுனால இவங்க சிம்கள் வந்து எல்லாத்துக்குமே வந்து அவ்வளோ அடி வாங்கிடுச்சு, நிறைய விஷயங்கள் போயிடுச்சு. இந்த 3 வருஷத்தில் நம்ம நாட்டோட தரம் வந்து பயங்கரமாக அதிகமாயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா 2015 நம்ம வந்து எவ்வளோ நெட் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா, நம்ம வந்து 150வது இடத்துல இருந்தோம். அதாவது உலகத்தரத்தை நம்ம செக் பண்ணும்போது இந்தியா வந்து நெட் யூஸ் பண்ணுறதுல 150வது இடத்துல இருந்தோம். இப்போது 2018 நம்ம இந்தியா வந்து நம்பர் 1 இருக்குது. அதிகமான மக்கள் வாழ்கிற இடம் எது அப்படின்னா சைனா. சைனாவில் கூட நெட் அவ்வளோவா யூஸ் பண்ணுறதில்ல, ஆனால் நம்ம இந்தியாவில் வந்து அதையும் தாண்டி முதல் இடத்துல நம்ம வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அந்த அளவுக்கு வந்து ஜியோ நம்மளை வந்து மாற்றிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஜியோ அதாவது அம்பானியோட ஐடியா என்ன அப்படின்னா, 150,000 கோடி வந்து நம்ம நெட்டில் வந்து போடுறாரு. அவர் வந்து போட்ட காசு எடுக்கணும் அப்படின்னா, நம்ம மக்கள் வந்து ஒரு ஆள் வந்து ஜியோ வந்து 1,500 ரூபாய் கொடுத்து அந்த சிம் நம்ம யூஸ் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா, அவர் போட்ட காசோட 2x அவர் எடுக்கலாம் அப்படின்றதான் அவருடைய பிளான். ஆனால் இப்போ வரைக்கும் நம்ம எவ்வளோ நம்ம கொடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றது நமக்கே தெரியும். இது மூலிமா அவருக்கு வந்து லாபம் இருக்கா நட்டமாக இருக்கா அப்படின்ற விஷயம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த அளவுக்கு வந்துட்டு அம்பானியோட மைண்ட் செட் அப்படி இருக்கு. இது காரணம் என்ன அப்படின்னா, அவர் வந்து பிக்கஸ்ட் பிஸ்னஸ் மேன் அப்படின்னு தான் சொல்லணும். லாஸ்ட்டாக ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, 2 விஷயம் இருக்குது. அதாவது சின்னதாக பிஸ்னஸ் பண்ணுறவங்க உலக லெவலில் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னா, சின்னதாக பிஸ்னஸ் பண்ணுறவங்க யார் யாருன்னா, ஒரு சின்னதாக ஒரு ஹோட்டல் வச்சு நடத்துறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா போயிட்டுருக்கு அந்த ஹோட்டல், திடீர்னு ஹோட்டலோட முதலாளி உடம்பு சரியாமல் போகுது அப்படின்னா, அந்த ஒரு 10 நாள் ஒரு பிஸ்னஸோட நிலைமை வந்து ரொம்ப லாஸ்ட்ல போகும். பட் ஆனால் ஒரு அம்பானி மாதிரி ஒரு பிஸ்னஸ் மேன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, 2 வருஷம் அவர் வந்து கோமாவில் போய் படுத்தா கூட அவருடைய பிஸ்னஸ் வந்து குறையவே குறையாது. அவருடைய 2x வந்து ஆகிக்கிட்டே போய்கிட்டே இருக்கும். அது காரணம் என்னென்னா, அவரோட மைண்ட் செட் எல்லாமே வந்துட்டு எங்கெங்கே எப்படி எப்படி செட் பண்ணி வைக்கணுமோ அந்த அளவுக்கு வந்து செட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அவங்களுடைய விஷயங்கள் எல்லாமே, யோசிக்கிற விஷயங்கள் எல்லாமே அப்படி இருக்கும். இன்னும் நல்லா வந்து சொல்லணும் அப்படின்னா, நல்லா பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து அவங்களை வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா, நிறைய விஷயம் அதுலேருந்து கற்றுக்கலாம் அப்படின்னா என்னுடைய சின்ன கருத்து. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா தாராளமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக வந்துட்டு அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். அண்ட் வந்துட்டு ஏதாவது விஷயம் நான் சொல்ல மறந்துருந்தாலும், உங்களுக்கு ஏதாவது விஷயம் தெரிஞ்சிருந்தாலும் தாராளமாக கமெண்ட் பண்ணலாம். இந்த மாதிரி விஷயங்களை வந்து நான் அதிகமாக எடுத்து பேசணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, அந்த விஷயத்தையும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். தாராளமாக நெக்ஸ்ட் வீடியோ நான் கண்டிப்பாக பேசுகிறேன். ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். டேக் கேர், டாடா, பாய். அண்ட் வித் மீ கார்த்திக்.